ஃபிஷ் என்னது இதெல்லாம்? அதை விடு, நீ எப்படி கல்யாண குளத்துல, என்னது இதெல்லாம்? அது உள்ள வா சொல்றேன். என்னது? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, உள்ள வா. என்னடி இது? கடைக்கு போன திடீர்னு பாக்கும் போது இதுல இருக்கிற ஒன்னு நீ ஒன்னு நான் அப்படின்னு சும்மா ஃபீல் பண்ண, அதான் உடனே இதை வாங்கி உனக்கு கிஃப்ட் பண்ணலான்னு. இவ்வளவு கம்மியா காசு செலவு பண்ணிட்டு இதான் கிஃப்ட் சொல்லி ஏற கட்டினால விட்டுற மாட்டேன். பெரிய முட்டல நானா கேட்டு வாங்குவேன். இருந்தாலும் வாங்கிட்ட, இதே வாங்கிக்கிறேன். சரி, எதுக்கு இந்த கெட்டப்? அதெல்லாம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி மேடம் என்ன பண்றீங்கன்னா, ரூம்ல ஒரு சேலை வச்சிருக்கனா, அதை கட்டிக்கிட்டு சமத்தா வெளியே வரும்போது நான் ஏன் இந்த கெட்டப்ல இருக்கேன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுவேனா? என்னடா, ஏதாச்சும் தப்பான பிளான் வச்சிருக்கியா? இது வரைக்கும் எந்த பிளானும் இல்லை, ஆனா இதுக்கப்புறம் என்னன்னு சொல்ல தெரியல. சொல்லு மட்டது. போட்டு வாங்கிட்டான். வெளிய வா, வச்சுக்கிறேன். சொல்றா டேய் மச்சான், கொஞ்ச நேரம் என் கூட பேசுறா, டைம் பாஸ்க்கு. எதுக்கு? இல்ல, என் பொண்டாட்டி சேலை கட்டுறன்ற பேர்ல அரை மணி நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டு இருக்கா, அதுக்குதான். டேய், ஆனா எல்லாம் மீறி போறீங்கடா. உன் கஷ்டம் எல்லாமே புரியுது, ஆனா சாரி கட்டுற கஷ்டம் அவனுக்கு தான்டா தெரியும். டேய், நீயும் ஏன் தான் கால் பண்ணோன்னு சொல்ற அளவு ஃபீல் பண்ண வைக்காதரா. ஆவேசம் வந்தால் கூட அடங்கும் தீதான். அன்பே நீ யாரோட அலாதி தேரோடா, மழை நனைய வைத்தது ஒரு நாள் அதில் ஒழுங்கா முடிக்கா பாரு, செக் பண்ணு. என்னன்னே சொல்லாம சாவடிக்கிறான், சொன்னாலாச்சும் பரவாயில்ல. ஓ சாரி. ஏதோ கையில இருக்க கொஞ்ச நஞ்ச காசை வச்சு கோல்டுல வாங்கிட்டேன். ஆல்ரெடி ஒரு ரிங்கு போட வந்தல, அந்த ரிங்கை போட வரும்போதுதான் கை தவறி கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு. சோ அதான் தாலி இப்ப கட்ட முடியலன்னு ரிங்கல முடிக்கிறியா? எவ்வளவு செலவாச்சு? அப்படிலாம் நீ எதை யோசிக்காத, பிடிச்சது ஏதோ வாங்கிட்டேன் அவ்வளவுதான். டேய், ரிங்கெல்லாம் போட்டுதான் நீ இவ்வளவு அன்பா இருக்கன்னு காட்டணும் இல்ல. பரவாயில்ல விடு. என்ன பரவாயில்ல, ஏன் இது நமக்கு நடக்கிற ஒரு பிரைவேட் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு கூட வச்சுக்கோ. ஏன்
அவன் வெளியே அவளை பழகிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்னைக்கு இவளையோ இல்லை இவனையோ எப்படி கழட்டி விடலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் நம்ம சேர்ந்துட்டோன்றதை இன்னும் ஸ்ட்ராங்கா யோசிக்கிறதுன்னு தப்பு இல்லையே. மேடம், இது ஒரு ரிங்கா பார்க்காத நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லி கூட நினச்சிக்குவேன். என்ன சார் சொல்லுங்க சார். யூ கேன் ப்ரொசீட், போட்டு விடுங்க. அடரே அப்பா, கை காட்டு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஆஸ் ஆல்வேஸ். நல்லா இருக்கா? என்னடி யோசி யோசி சிரிச்சிட்டு இருக்க? நம்மள அறியாம வர சிரிப்புக்கு காரணம் கண்டிப்பா நமக்கு பிடிச்சவங்களா தானே இருக்க முடியும். என்ன நல்லா வச்சு பார்த்துப்பல. மதர் ப்ராமிஸ், ஹென்ஸ் ப்ரூவ்ட். வா. ஒருத்தனை சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட சொல்லணும். என்னடா? எனக்கு நீ மட்டும் போதும். கம்மல், உங்க அம்மாக்கு கம்மல் பிடிக்கும்னு சொல்லியிருந்தல்ல,
ஸோ பார்த்த உடனே உங்கள் அம்மா ஞாபகம் வந்துச்சு. சின்ன கிஃப்ட். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். இது எங்கள் அம்மாவோட சாரி. இதோட இதை போட்டு நான் உன பார்த்துக்கிறேன். இந்த சேலையை கட்டிட்டு வா, இந்த தோடோட இன்னும் அழகா இருப்ப. பின்ன மூணு நாள் பேசலன்னா என்ன நினைக்கிறது பிரியா? மெசேஜ் பண்ணாலும் பார்க்க மாட்டேன், நேர்ல வந்து பேசினாலும் பேச மாட்டேன். என்னதான் நினைக்கிறது சொல்லு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? மொத்தமா அப்படியே மாத்து பாக்குறேன். நான் என்னடி மாத்துனே? என்னடா நடுவுல பைய மாறறானே நினைச்சேன். சரியா தான் போச்சு. நான் ஆரம்பத்துல இருந்தே லிவ் இன் லிவ் இன் தான் சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப லவ் லவ்னு சொல்லிட்டு இருக்கேன். இதனால தான்டா நான் உன்கிட்ட மூணு நாளா பேசாம இருக்கேன். கரெக்ட் தான். ஆனா நடுவுல இது மொத்தமும் லவ்ன்ற மாதிரி தான் தோண ஆரம்பிச்சிச்சு எனக்கு. அதனால தான் நிறைய கேள்விலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். என் ஃப்யூச்சர் வரைக்கும் நீ இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ப்ளீஸ் அம்மு. இங்க பாரு, இன்னும் காலேஜ் முடிய 2 வருஷம் இருக்கு. நான் யார்கிட்ட பேசணும், எப்படி இருக்கணும் அதை நீ சொல்லக்கூடாது. அப்புறம் வெளி உலகத்துல என்னை எப்படி பாக்குறாங்கன்னு எனக்கு கவலையே கிடையாது. இதெல்லாம் உனக்கு ஓகே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன? ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் வலிக்குது. அம்மு, இப்ப என்ன உனக்கு லிவிங் தானே? எனக்கு ஓகேதான். என்கிட்ட பழையபடி பேசினா மட்டும் போதும். பிளீஸ் அம்மு. இதோ பாரு, ஐ சாட்டிஸ்ஃபைட் யூ இன் எவ்ரிதிங் எக்ஸெப்ட் இன் ஒன்லி ஒன் வேர்ட், லவ். எப்போ இதெல்லாம் உனக்கு லவ்னு தோண ஆரம்பிச்சுச்சோ, அத்தோட எல்லாத்தையும் ஏற கட்டிடலாம். குட் பை. அபு, 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 ப்ளீஸ் அபு. விட்டு விக்கி. என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க. விட்டுடா. விக்கி, சீப்பா பண்ணாத விக்கி. அபு, விட்டு விக்கி. ப்ளீஸ் அபு. விட்டுன்னு சொன்னேன். விட்டு விட்டு. சீ, விடு. போடா. அம்மு, அம்மு, என்கிட்ட பழையபடி பேச. அம்மு, எனக்கு லிபிக்கே ஓகேதா? அம்மு, அம்மு, என்கிட்ட பேச. அம்மு, என்ன பேசிக்கிற? பேசிட்டு இருக்கலாம்ல.
டாபிக் இல்லாம இந்த பைத்தியக்காரங்க என்னடா பேசுறது? ஆமா, சூரிய கலந்தானே சொன்னீங்க? ஆமா. அந்த சோல வருது நீங்க தானா? இல்ல அடடே, நான் உங்க பெரிய ஃபேன் மானா? என் பொண்ணு கிளாஸ்மேட்டா நீங்க? ஐயோ, என்னமா சிரிப்பு? ஏதோ பிளான் பண்றா. கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க ஆச்சமக்க. சோ ஸ்வீட். கட்டண கழுப்பிடத்துல ஒரு ஆண்டு மூஞ்சி மாதிரியே இருக்கு. அப்புறம் என்ன டாபிக்கோ அவரே கொடுத்துறாரு. நீ தான் டீசன்டா பேசுற ஆளாச்சு சூரியகலா. டீசன்டா வா, கடல போடு வரே அங்கிள், பாத்துக்கோங்க. யாசிகா மா, நீ உட்காருமா? உட்காந்து அப்புறம் எப்படிமா காலேஜும் மீடியாவும் ஒன்னா மெயின்டைன் பண்றீங்க? உன்ன மேனேஜ் பண்றதுதானே பெரிய கஷ்டமா இருக்கு. என்னமா முணுமுணு பேசிட்டு இருக்க? சத்தமா தான் பேசா. இருடா. என்னமா? இருங்க அங்கிள், கேவலமா ரியாக்ஷன் மட்டும் கொடுக்க வந்துருங்க அங்கிள். ஹாய் பிரியா. அப்பா அப்பா ப்ரொடியூசரா? அவர் நம்பர் கிடைக்குமா? காஃபி குடிக்கிறப்ப கேட்காதீங்க அங்கிள், பொறைக்கிறது. சரி 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 சரி, சாரிமா. தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அவன் தப்பு நான் தப்புங்கறதெல்லாம் இங்க பாயிண்ட் கிடையாது. லிவ்னு சொல்லி முன்னாடியே பிக்ஸ் பண்ண டெசிஷனை தாண்டி வேற ஒரு பக்கம் போறதுதான் தப்புன்ற. தப்புதான். நான் ஒன் சைடா ஒன் இயரா லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணுங்க அவளா வந்து லிவ்னு கேட்கும் போது எனக்கு நம்பிக்கையே இல்லாத ஒரு விஷயத்து மேல எனக்கு எப்படி லவ் டெவலப் ஆகும்? பிளஸ் என்னோட பாஸ்ட்ல லவ்ன்ற பேர்ல நான் நிறைய ஏமாந்துருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த ஜெனரேஷனுக்கு எல்லாரும் இப்படி இருந்தாதான் கரெக்ட். ஏன் லிவ்ன் தான் பெஸ்ட். And this is my opinion. உங்களுக்கு லவ் மேல நம்பிக்கை இருக்கா என்ன சொல்லுங்க? நம்பிக்கை இருக்கா? ஹலோ, வயல என்ன கொல்கத்தியா வச்சிருக்க? நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு வர வேண்டியதுதானே? அது ஒண்ணு இல்லடா செல்லம், இது வரையறு. நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல வந்தா அதுக்குள்ள தான் நீ வந்துட்ட. எக்ஸ்கியூஸ் மீ, அவனுக்கு பண்ண பொண்ணா இது? நீ வா போலாம். என்னடி ஏமால கோமா இருக்கியா? And one more thing, we came here to help Vicky, that's it. But finally we came to know your decision very clearly. Thank you for letting us know about you and sorry once again for involving in your personal matter. Anyways, choose your partner wisely. And yeah, absolutely. Yeah, love நம்பிக்கை எல்லாமே இவதா. எனக்கு லவ் மேல நம்பிக்கை இல்லன்னு சொல்லலாங்க, அதுக்கு பேசாம எனக்கு பனிஷ்மென்ட் கொடுக்காத சரியா? என்னடா நினைச்சிட்டு இருக்கா அவ? அவ இஷ்டம் இருக்கு லிவன் அது இதுன்னு ஏதேதோ காவிய கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. நீயும் பேனு உட்காந்து கேட்டுட்டு இருக்கியா? என்ன மர கழண்டி போச்சோ? நான் ஓப்பனா ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அந்த பொண்ணு பேசினதெல்லாம் அவ பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்ட் தான். ஒரு பாயிண்ட் மட்டும் தப்பு. என்ன? இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற எல்லாரும் இப்படி மாறினாதா கரெக்ட்னு சொன்னால அது ரைட் இல்ல. இவளுங்க வேணா ஜெனரேஷன் மாதிரிலாம் மாறலாம், ஆனா லவ் எக்காலத்துக்கும் இருக்கட்டும். நம்மள மாதிரி ஒண்ணு ரெண்டு பேர் எப்படியும் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்னு எடுத்து பேசணும். நீ பேசல. And this is my opinion. இது அவளுக்கு பதிலா இல்ல எனக்கு பதிலா? ரெண்டு பேருக்குமே தான். ஏன் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் வாங்கி கட்டி வேண்டியதா இருக்கு. ஏன்னா
சரி என்னடி இப்போ காம்ப்ரமைஸ் தான்டி. ஆ காம்ப்ரமைஸ் தான். சரி ஓகே ரைட்டு. அப்போ ஒரு கிஸ் கூட ப்ளீஸ். ஒரே ஒரு முத்தா குடி, நானும் காம்ப்ரமைஸ் ஆகி வீட்டுக்கு ஓடி போயிடுறேன். என்னடா அது? ஏமா நீயா உள்ள இருக்க? வாய் தந்து சொல்லுமா. நீயா அம்மா இருக்கிற உள்ள? இப்போ நான் என்ன பண்ண? கேக்குறா மாமா? ஆய் வந்தா மா. ஆ வரேப்பா. இங்கே போயிடும் போல இருக்கு மாமா. சில் சில் நான் போறேன். அப்பா அப்பா வரே. நடுராத்திரில கக்கசில் பூந்தினு என்ன மானச சஞ்சரே தண்ணி வருதா வருது மானச சஞ்சரே என்னத்தோண்டா அம்மா கடல சாமி. நடுராத்திரி எப்போதுமே நான் ரெண்டு தடவளோட இருக்க வருவேன். என்னடி அமைதியா வர? இல்ல இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன பிளான்? என்ன பிளான்? வேலண்டைன்ஸ் டே இன்னைக்கு என்ன பிளானு? தங்கச்சி ஊருக்கு போகிறதா சொல்லியிருந்தா. பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணணும். மற்றபடி என்ன எல்லாமே உன் கூட தான். ஏன் நீ என்ன பிளான் வச்சுருக்க? சர்ப்ரைஸ். ஆட்ட யார் ஃபோனில் கட் பண்ணிகிட்டே இருக்க? பிரியான்னு ஒரு பொண்ணை போய் பேசணும் பார்த்தியா? அந்த பொண்ணு தான். என்னன்னு தெரியலடி, அவளும் ஒரு மாதிரி மைண்ட் செட்டில் ஒரு மாதிரி டவுனாக தான் இருக்காப்புல. அதை புலம்பிகிட்டே இருக்கா. சூர்யா கிட்டேருந்து தான் நம்பர் வாங்கியிருக்காப்புல. ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுக்கு சும்மா கால் பண்ணான். ஆனால் ஒரு விஷயம் சூப்பராக சொன்னான். நான் ரொம்ப லக்கியா. ஏன்னு தெரியுமா? நீ எனக்கு கிடச்சதுக்காக. ஸ்வீட்டில் அவன் உன்கிட்ட பேசுறத பற்றி ஏன் என்கிட்ட சொல்லலை? நான் தான் அங்கேயே கிளியர் பண்ணிட்டு வந்துட்டேன்ல. லிவ்னு சொல்லிட்டு பேசுகிற ஒரு பொண்ணு கூட என்கிட்ட மறைச்சு பேசணும்னு என்ன அவசியம்? அப்படி இல்லடி, சும்மா ஒரு நார்மல் ஒரு மாதிரி கேஷுவல் டாக் தானே. அதுக்கு எதுக்கு இவ பேசினான்றெல்லாம் சொல்லி ஆகணும்ன்ற அளவு அவ்வளோ பெரிய விஷயமா என்ன? கல்யாணம் மட்டும்தாண்டா ஆகலை நமக்கு, மற்றபடி உன்னை நான் என் புருஷனாக தான் நினச்சிட்டு இருக்கேன். இதே மாதிரி லிவின் மைண்ட் செட்டோட இருக்கிற ஒரு பையன்கிட்ட நான் பேசிட்டு இருந்தா? ஏய் என்னடி கோவ வருதா? அப்போ சொல்லணும்ல. ஒருத்தவங்களுக்கு நாம உண்மையா இருக்கணும்னு நினைச்சு ஒண்ணு பண்றோம், அவங்களும் நம்ம கிட்ட அப்படியேதான் இருப்பாங்கன்னு நினைச்சா செருப்படிதான் முச்சம். ஏய் என்னடி இவ்வளவு ரியாக்ட் பண்ற? பொண்ணா எவ்வளோட சிப்பை படுத்துறா வந்தேன், இவ்வளோ கேள்வியா கேட்டு தள்ளுற? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வார்த்தைய விடாத. சரி உனக்கு தான் பத்தி தெரியும்ல, அப்புறம் என்ன? சரி ரைட்டு, நீ சொன்னதெல்லாம் கரெக்டா, நான் அவகிட்ட பேசின தப்பு தான், அதுக்கு சாரி. வேற எவ்வளோடைய சிப்பு போய் படுத்திருந்தா அவ்வளோதான் போல இருக்கு. நீ எல்லாம் என் மூஞ்ச பார்த்து சொல்ல திரும்பவும் கோவம் வருது. அமைதியாரு. உனக்கு கோவம் மட்டும்தாண்டா வரும்? உனக்கு என்ன தவிர வேற எவ்வளவுமே செட் ஆக மாட்டான். எழுதி வச்சுக்கோ. ஆட்டோ நிறுத்துங்கண்ணா. நான்
வண்டிலாம் வந்து நீ இப்படிலாம் நடந்து போறியே, நில்றி. ஏய் நில்லுன்ற, நில்லுன்னு சொல்றல. ஆ கேட்கவே மாட்டேன்னு முடிவு முடிவு பண்ணியா? ஏய் டீனா, லூசு மாதிரி பண்ண, எழுந்து வா. எழுந்து வான்னு சொன்னேன். நான் என்ன போயிடுவேனானு தானே கேட்ட? போ, அதுக்குதான் கூப்பிடுற அவர். ஆனா நான் இங்கேயே எங்கேயாவது விழுந்து செத்துதான் கிடப்பேன். அப்போ போ. ஏய் இதோ பாரு, லாரி வரும், மேலே ஏறும், செத்துப்போ. நானும் இறங்குவேன்னு எதிர்பார்க்காத. ஏய் நில், நில்லுன்ற, என்ன உனக்கு? என்ன சொன்ன? செத்து போவா? சும்மா கேக்குற? உண்மையாவே லாரி வந்து ஏத்திருந்தா? ஏய் போதுண்டி, அது ஏதோ கோவத்துல சொன்ன வார்த்தை. நீ தான் அப்படி பேசவே வச்ச. கோவத்துலனா என்ன வேணா பேசுவியா பாலா? என்னடாது? நீ அன்னைக்கு கோவத்தில் மெசேஜ் பண்ணாமல் இருந்தல. அப்போ அது அப்போ அது கோவத்தில் தான் எதுவும் ஏதோ ஒரு நிமிஷம். இல்லை போவேணா, அதான் நான் பார்த்துட்டேனே. சரி முடிச்சுக்கலாம், போதும். என்ன போதும்? இந்த பிரச்சனையை பத்தி பேசி பேசி தயவு செஞ்சு என்ன கோவப்படுத்த மட்டும் வைக்காத. அப்போ பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா உனக்கு கோவப்பட மட்டும் தெரியும், ஆனா ஹேண்டில் பண்ண தெரியாது, அப்படிதானே? தோ பாரு, அட்வைஸ் எல்லாம் பண்ணுங்க, ஓகேதான், ஆனா ஓவரா வேணாம். நான் சொன்னா கேட்க மாட்டியா நீ? மூடி, போதும் சார். நீங்க கோவத்துல நிதானத்தை இழந்து வார்த்தையா விடுறீங்க. இந்த மோதிரம் போடும்போது நீ சொன்ன விஷயத்தை உனக்கே ஞாபகப்படுத்தவா? என்ன நல்லா வச்சு பார்த்துப்பேன்னு சொன்னியே, ப்ராமிஸ்லாம் பண்ணியே, இப்படிதானா? எங்க போச்சு மண்ணம் கட்டி ப்ராமிஸ்? Do you know the value of a promise? இல்ல அம்மா தான் இறந்துட்டாங்களேன்னு ஜாலியா. சும்மா சும்மா, என் மேல தப்பு இருக்குதாண்டி, அதுக்கு மொத்தமா சாரி. அதுக்கு நீ என்ன மிருகமா மாத்தாத, ஏதாச்சும் சொல்லிட போறேன். சிக் பொடி சாவுகிறாக்கி
கப்பலுக்கு பறந்த லூ. நான் சொன்னா கேட்க மாட்டியா நீ? ஏய் அத்த, உனக்கு கோவப்பட மட்டும் தெரியும், ஆனா ஹேண்டில் பண்ண தெரியாது, அப்படிதானே? நீங்க கோவத்துல நிதானத்தை இழந்து வார்த்தையா விடுறீங்க. சொல்ல மறந்துட்டேன். பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு பேசு. I'm sorry. எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? கோவத்தில் வந்த வார்த்தை தான் அது. நான் கூட வேணாம் அந்த பொண்ணுகிட்ட பேசுறதே நிறுத்திடுறேன். நான் பேச வேணாம் இப்போ கூட சொல்லலை. எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணி தானே பழகிறேன். நீயும் ஷேர் பண்ணுன்னு தான் சொல்கிறேன். சரி சாரி. அப்புறம் நான் ஒருத்தி எதுக்குடா லைஃப் பார்ட்னர்னு? என்ன நல்லா வச்சு பார்த்துப்பியா? ஏய் லூசு மாதிரி பெருமைக்குன்னு சொல்லி. ஒரு பெருமையும் வேண்டாம், பதில மட்டும் சொல்லு. லெட்ஸ் க்ரோ ஸ்ட்ராங் டுகெதர். ஒரு நிமிஷம். எல்எச்எஸ்சியும் ஆர்எச்எஸ்சியும் ஈக்குவல் பண்றியா? ஹக் பண்ணா ஈக்குவல் தான். லவ் யூ. ஹென்ஸ் ப்ரூவ்ட். I love you as always.